வணக்கம். நமசிவாய். கருப்பு சாமி அப்பா பற்றி பேசினேன், இப்போ மதுர வீரரை பற்றி கேட்டிருக்கீங்க. கேள்வியா, மதுர வீரர் அற்புதமான தெய்வம், நான் கண்டு ரசித்த ஒரு தெய்வம், ஒரு வீரன். அவன் போல் ஒரு அழகிய தெய்வம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆனால் அவன் பிடிச்சி சொல்கிறான், சிவனை வர்ணிச்சு சொல்கிறவன் இவனை பிடிச்சி சொல்கிறான் நினைக்காதீங்க, அதுக்கு அர்த்தம் இல்லை. மதுரை வீரன், நான் மதுரை வீரன் கலை படித்துவேன், ஒத்துக்கணும், உண்மையை ஒத்துக்கணும் கேட்ட வரைக்கும். அதனால் மதுரை வீரன் ரொம்ப பிடிக்கும், உண்மையை சொல்லிடுறேன். போத மதுரை வீரர் நான் தேடின விஷயங்கள் இருக்கு. எப்படின்னா அவரோட கதைகள் இரண்டு ரகம், ஒரு ரகமாக சொல்லப்படுது. எப்படின்னா நீ பல பேர் பல விதமாக வழிபடுறாங்க மதுரை வீரரை, எனக்கு தெரிஞ்சது வேணா சொல்கிறேன். மதுரை வீரர் அவர் பேர் வீரையா, அவர் வீரையான்னு சொல்லுவாங்க. உண்மையை சொன்னால் காசி மன்னனுக்கு மகனாக பிறந்தவர், முழுமையான சிவபக்தியாக இருக்கும். காசி சிவனையே தன்வசப்படுத்தி கைலாசநாதனை கைலாசத்தை விட்டு காசி மண்ணுக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் அரசன் காசி. அவருக்கு மகனாக சிவனே வந்து பிறந்தார். பிறந்து வளரும் கட்டத்தில், பிறந்த கட்டத்திலே ஒரு சூழ்ச்சின்னு வச்சுங்களேன், சூழ்ச்சி போல் இந்த பிள்ளை இருந்தால் இந்த நாட்டுக்கு பிரச்சனை சொல்லும் போது அரசன் முகம் பார்க்காம பிள்ளையை எடுத்து வீச சொன்ன கதை. காட்டில் எடுத்துட்டு போன ஒருவன் அதை வீசாமல் எடுத்து காட்டிலே வைத்ததுன்னா அந்த பிள்ளையோட ஸ்டேஜஸ் அப்படின்னா அவன் முகத்தில் இருக்கும் அந்த ஒரு ஒளி வட்டங்கள், ஏன்னா சிவனை பிறந்திருக்கானே அப்படின்ட்டு அந்த முகத்தை பார்த்து தன்னை மறந்து காட்டில் வைத்துட்டு போனான். அது ஒரு செருப்பு தைக்கிறவன், ஒரு காலத்தில் அவங்களாம் இருந்தாங்க. அவங்க எடுத்து கூலிக்கார, அவங்க எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கும்போது மதுரை மன்னன் போய் சேர்வார். மதுரை வீரர் அங்கதான் வீரையான் பேர் ஈடுபடுறது. கலை, சிலம்பக்கலை, தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லும் கலைகளை அவரால் ஒரு கலை, நம்ம சொல்லணும் 63 கலைகள், 64 கலை, பல கலைகள் சொல்லணும். அதில் ஒரு கலையாக இருக்கும் தற்காப்பு கலை கொண்டு வந்தது மதுரை வீரன். அதே இப்போ நம்ம சொல்லுவோம் காட்டு வீரன், வீட்டு காட்டு வீரன் நம்ம சொல்கிறோம்ல, காட்டில் அவர் உருவாக்குற விஷயம். யாராலையும் வெல்ல முடியாத வீரத்தோடு வளர்ந்தார் என் அப்பன் மதுரை வீரன். அந்த வீரன் என்பவன் 100 பேர் இருந்தாலும் எதிர்த்து சக்தி கொண்டும் மட்டுமல்ல, யாராலையும் அவனை தள்ளி கொண்டு வர முடியாது. மாற்றான் ஒரு பிடி மண்ணை கூட எடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு அந்த நாட்டை காக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் ஆண்ட நாடு அவர் பாண்டிய மன்னன் ஆண்ட மன்னன். பாண்டிய மன்னன் பார்த்து வீரத்தில் மிகுந்து போய் நாட்டுக்கு தளபதியாக மாறும் கதை நிறைய சொல்லப்படுது. அப்புறம் இரண்டாவது வந்து வெள்ளையம்மாவுக்கு திறமை பிடிக்கிறாரு, பொம்மையம்மாவை காதலித்து திறமை பிடிக்கிறாரு, காதல் மன்னன். உண்மை சொல்லணும்னா காதல் மன்னன், நான் சுருக்கமாக சொன்னேன், காதலித்து திறமை பிடிக்கிறாரு. ஆனால் தன் கொள்கையை விடாமல் விடாதபடியாக நின்றவர் மாதிரி, இது சுருக்கமாக சொல்லப்பட்ட ஒரு கதை. ஆனால் இதில் ஒரு உண்மையும் ஒரு இந்த உலகத்துக்கு அவர் சொல்ல வந்த தத்துவம் இதில் இருக்கு. இது யாருக்குமே தெரியாது, இதை எவனும் தெரிஞ்சிக்கவும் ஆசைப்படலாம். கேட்டால் மதுரை வீரர் மது, மதுரை வீரன் மது, வந்தால் தண்ணி கூட வருப்பா, அந்த ஆள் குடிப்பா இருப்பா, பைத்தியக்காரன். முத புரிஞ்சுக்குங்க, மதுரை வீரர் சொல்றவர் அருளாக வருவார். அமர்ந்து கொண்டே வேலை செய்பவன் என் அப்பன் வீரன் போல் ஒருவன் கிடையாது, புரிஞ்சுக்கணும். அவர் சக்தி, உண்மையான சக்தி யாருக்கும் தெரியல. உக்காந்துக்கிட்டே வேலை செய்வார்ப்பார், உக்காந்துக்கிட்டே எல்லா வேலையும் எல்லா விஷயங்களும் மாந்திரிகம் தந்திரம் அனைத்தும் எடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் மதுரகர். ரொம்ப அழகான சார், அவர் உடலில் கவசம் இருக்கும், ராஜால அரசன்ல உடலில் கவசம் இருக்கும், நல்ல முழுக்கிய ஒரு மீசை, ஒரு அழகிய வடிவம், அதான் கிரியாசக்தி இச்சாசக்தி. புரிஞ்சுக்கணும், இரண்டு துணைவியாரும் சொல்றீங்க, கிரியாசக்தி இச்சாசக்தி, இது வந்து உண்மை புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது மதுரை வீரன் தான் ஒரு பெண்ணை
திருமணம் முடித்து ஒன்னொரு பெண்ணை காதலித்தா, அவ காதலிக்கல அவங்க காதலித்தாங்க. ஏன்னா அழகா இருப்பாருல்ல, அதான் சொன்ன அழகான சாமின்னு சொன்ன காரணம் தான். அப்புறம் காதலித்தார். ஆனா இருந்தும் இல்லற வாழ்க்கையில் நான் வந்தும் என் குலம் அப்படின்னா என் மண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாவீரம் அதான் மதுரை வீரம். புரிஞ்சுக்கணும், சில பேர் திருமணம் முடித்தோடனே சில விஷயத்தை விட்டுருவாங்க, இதை உணர்த்தி காட்டணும் மதுரை வீரம். இது எத்தனை பேருக்கு தெரியும், திருமணம் நான் முடித்தாலும் நான் எடுத்த சபதத்தை முடிக்க விடமாட்டேன், என் மண்ணை நான் மற்றவனுக்கு மாற்றான் கரத்தில் விடமாட்டேன், என் அரசனுக்கு நான் துணையாக நிற்பேன், என் அரசன் தெய்வமாக இருந்தாலும் என் அரசன் வாக்குக்கு நான் கட்டுப்படுவேன்னு சொன்னவர் மதுரை வீரர். உணர்த்தினவர் மதுரை வீரர். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான், மதுரை வீரனை கும்புறவனே கடைபிடிக்கிறதுல, மதுரை வீரனை கும்பிட்டா பல விஷயம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது. இதை புரிஞ்சுக்கணும், மதுரை வீரன் போது மது குடிக்கும் சாமி கிடையாது, அவர் மாவீரன், அதான் மதுரை ஆண்ட வீரன். மதுரை வீரன் இதுக்கு ஒன்று அர்த்தம் பண்ணும், மதுரை வீரன் மது மறந்து மது அறிந்து நிதானம் இல்லாதவனுக்கும் மதுவை மறக்க வைக்கும் தன்மை உடையவன் என் அப்பன் மதுரை வீரன். இது எத்தனை பேருக்கு இது தெரியும், மது அருந்தவனுக்கு நிதானம் போயிடும், ஆனால் அந்த நிதானத்தை வர வைப்பவன் என் அப்பன் மதுரை வீரன். இதான் தூக்கிய மார்பும் இறங்காது, பேசும் சொல் வீரம் குறையார், முறுக்கிய மீசை இறங்கார், பிடித்த வாள் கீழே சாயார். இதான் உண்மை. இந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும், மதுரை வீரன் அவன் நிற்பதே ஒரு கலை, அதான் சிலம்பக்கலை. நிலை அதான் நிலை, நிலையான வாழ்க்கை கொடுப்பவன் மதுரை வீரன். அவன் தோற்றமே ஒரு அற்புதமான விஷயம். எத்தனை பேருக்கு சாய்ந்த கொண்டை வாழ்ந்த உன் வாழ்வில் நீ சாயும் போது நான் தூக்கி நிறுத்த வேண்டாம் சொல்றான் என் அப்பன் உயரம். திருநீர் பட்டை நான் சிவனடா என்று சொல்றான். முறுக்கிய மீசை உயரம் குறையாமல் வாழ்ந்து வாழ் ஏந்தி வந்தால் உன் உயரம் குறையாமல் பேசு, முறுக்கிய மீசை பதில் சொல்லும் செவியில் இரண்டு குண்டலங்கள், அவன் அழகிய வடிவம் என்று காட்டு, உடலில் கவசம் வில், அர்த்தம் நான் உள்ளாடியும் வீரன், நான் வேட்டைக்கு சென்றாவது உன்னை காப்பாற்றுவேன் மகனேன்னு சொல்றான். உடலில் கவச குண்டலங்கள் இருக்கும், அதுக்கு அர்த்தம் நான் அரசனடா என்று காட்டு. பிடித்த வாள் அருவா இருக்காது, வாள் உன்னை வாழ வைப்பேன் மகனே, நான் போருக்கு சென்றவன், உன் போர் இட்டாவது உன்னை காப்பாற்றுவேன் மகனே என்று சொல்றான் என் வீரன். இடுப்பில் கச்சம், கச்சம் கட்டியிருப்பான், காரணம் உன்னை அச்சம் இல்லாமல் நான் கொண்டு போவேன் மகனே என்று சொல்றான் என் அப்பன் வீரன். நிற்பது நிலை, ஒரு நிலையான வடிவமா நிற்பான், அர்த்தம் உன் வாழ்க்கையை நான் நிலநாட்டி கொண்டு வருவேன் மகனே என்று சொல்றான். தூக்கிய மார்பு, விரிந்த மார்பு, கட்டு கடங்காத உடல், அவன் அழகிய தோற்றம், இடுப்பில் ஒரு கை, நிற்கும் மலர், இது எத்தனை பேருக்கு இதை ரசிச்சிருக்கீங்க, எத்தனை பேர் இதை வந்து உணர்ந்திருக்கீங்க. இரண்டு துணவியார், கிரியாசக்தி இச்சாசக்தி, வாழ்க்கையில் அனைத்தும் நான் உனக்கு தருவேன் மகனே கேட்டால் மதுரை வீரர் இரண்டு மனைவிக்கார், அது அர்த்தம் தரு. புரிஞ்சுக்கணும், முதல் புரிஞ்சுக்குங்க, ஒரு வீரன் சொல்றது வந்து ஒரு மாபெரும் சக்தி, அந்த சக்தி என்பது ஒரு மாபெரும் விஷயம். அவனை நான் வர்ணித்தது பல விஷயங்கள், மதுரை வீர அப்பாவை நான் பல விஷயங்கள் வர்ணித்தேன். சொல்கிறாங்க அவன் வாழ்ந்தவருப்பா, பூமியில் வாழ்ந்து அவன சாமியா அப்படின்லாம் வருவேன். அதை புரிஞ்சுக்கோங்க, வாழ்ந்த அவர் சமாதி காட்டு, காட்ட முடியாது இல்லை,
முதல் புரிஞ்சுக்கங்க, வாழ்ந்தா சமாதி காட்டும். அவங்க தெய்வம்பா, இருந்தாங்க மறைஞ்சாங்க, ஆனா அவங்க சொல்லிட்டு போன விஷயத்த மறந்துட்டு நம்ப. அதான் வா, இருந்தாங்க மறைஞ்சாங்க, ஆனா அவங்க சொல்லிட்டு போனதை நம்ப மறந்துட்டோம். அவரோட தோற்றமே அர்த்தமே இதுதான், புரியுதுங்களா? நம்ம வாழ்க்கையின் தத்துவம் அது, புரியுதுங்களா? கேட்டா நான் வீரன் தான், முழுக்க மீசை இறங்காது என் அப்பனின் வீரன். பேசும்போது அந்த சொல்லை வீரமா இருக்கும். தான் பிள்ளையை என்னைக்கும் விட்டதா சரித்திரம் இல்லை. என்ன, தன் பிள்ளையை பக்கத்திலே வச்சுக்குவான், அன்பின் வடிவம், அன்போடு இருப்பான். தன் பிள்ளையை என்னைக்குமே விட்டு விடுவான். இதான் மதுரை பேர், மதுரை பேரும் சொல்றது இதுதான். உண்மை புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மதுரை பேர் அவரை நம்ம ரசிக்கலாம், கண்டிப்பாக கும்பிடலாம். கேட்டால் மதுரை வீரர் வந்தா இப்படி, அதெல்லாம் கிடையாதுப்பா. அவரோட உண்மையான சக்தி நீங்கள் பார்க்கலாம், உண்மைதான் புரியுங்களா? உண்மையான சக்தி நீங்கள் பார்க்கல, ஒரு புறம்பு வச்சுருப்பார், அது சிலம்பக்கலை, புரியுதுங்களா? நிறைய தோற்றம் இருக்குது அவருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேச ரொம்ப நிகழ்ந்து போகும். நான் அவர் வர்ணித்த விஷயங்கள், நான் தேடிய விஷயங்கள், இது எல்லாமே நான் ரொம்ப வியப்பாக பார்த்துருக்கேன். ஏன்னா அவர் நிற்கும் அழகு எந்த இறைவனுக்கும் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அவர் மட்டும்தான் வித்தியாசமாக நிற்பார், அவர் நிற்கும் நிலையே நிற்கார், அவருக்கு மட்டும்தான் வாடுவார். இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும், இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மதுரை வீரர்கள் பற்றி நீ புரிஞ்சுக்கலாம். வீரையா வீரையா நான் அழைத்தோன்னு வாருமையா, சிந்தனைக்குள் இருந்து என் குலங்காக்க வர வேண்டும் என் மதுரை வீரனே, மதுரை ஆண்ட வந்தவனே, மதுரை வீர சோழ மன்னனே, சிவனே சிவனாக சிவனாக உருவாகி வந்தவனே, காசி மண்ணில் பிறந்தவனே, எங்கள் கஷ்டத்தை போக்க வந்த எங்கள் வீரனே, முறுக்கிய மீசை இறங்காதோ, எங்கள் வாழ்க்கை பிணிகள் ஒளியாதோ, வாழ் குடித்து வருவாயோ, எங்களை வாழ வைக்க வந்த என் மதுரவீரப்பா, அழகப்பா அழகப்பா, உன் மார்பில் இருக்கும் கவச குண்டலங்கள் அழகப்பா, கட்டுக்கடங்காத உடலப்பா, உன்னை கட்டி போட யாரப்பா, அழகப்பா அழகப்பா, உன் சாய்ந்த கொண்டை அழகப்பா, நிப்பாயப்பா நின்றாயப்பா, கலை வடிவமாக நின்றாயப்பா, கலையின் ஒரு வடிவம் அப்பா, என் வீரனை என் குலத்தை காக்க வந்தவன், என் குலமெல்லாம் காத்திரச்சிக்கும் என் மதுரவீரப்பா, நான் அழைத்தால் என் பொருளுக்கு வரமாட்டாயோ, மனமிறங்கி வரமாட்டாயோ, மதுரை விட்டு வரமாட்டாயோ, மதுரை மண்ணை விட்டு வரமாட்டாயோ, வாருமப்பா குலமண்டு காக்க என் அழகான என் நண்பனே, உன் திருவடியை நான் சரணம். இது நான் வர்ணித்து எழுதின ஒரு சில வாக்கியம், இது நான் தேடிய விஷயம். நமஸ்கார்.